லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் சங்கர் கமல்ஹாசன் கூட்டணியில் இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் திரையரங்கில். Your dream vacation to Sri Lanka starts from ₹24,999 only with GT Holidays, South India's number one travel brand. எங்களி சூரிய வம்ச பாட்டு தான் ஞாபகம் வருதுன்னு நினைக்கிறேன். ஆனா 4 வருஷம் உழைப்பு டக்குன்னு வரல. நம்மளுக்கு அன்னைக்கு சாப்பாடு வழி இல்லை, ஆனா இன்னைக்கு நம்மளால 100 பேர் ஏதோ இருக்காங்க. ஓபன் ரிவ்யூ நான் இப்ப சொல்றேன். சிக்கன் பிரியாணி சாப்பிடுங்க, பீஃப் பிரியாணி சாப்பிடுங்க, ஓபன் ரிவ்யூ சாப்பிட்டு கொடுங்க. நல்லா இல்லை நல்லா சொல்றேன். ஃபேன்ஸா வந்து என் நம்ம காரனுக்கு இதை பார்த்துட்டு வந்து கை கொடுத்து, பிரதர் சூப்பரா பண்றீங்க, நல்லா பண்றீங்க, ஆனா சில இதெல்லாம் வெளியே சொல்லாதீங்கன்றாங்க. ஆனா நம்ம விளம்பரம் பண்ணாதான் மக்களுக்கு தெரியும். இப்ப அப்பு கடை பிரியாணி நீங்க வருதுன்னா நான் விளம்பரம் பண்ணணும். கார் வீடியோல இருந்தா அவங்க மேல நிறைய விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சது. ஏன்னா தோணும்னா பின்ன தள்ளு வண்டி தள்ளின்னு போனவன் ஆடிக்கார்ல போனா யார் ஏத்துப்பா? எனக்கு ஒரே ஒரு கேள்வி எனக்கு போன் பண்ணி கேக்குறதுனா தான் பிடிக்காது. ஏன் ரொம்ப பண்றேன், ஏன் விளம்பரம் பண்றேன், ஏன் அடக்கமா பண்ண? ஒரு இன்ஸ்டாகிராம் டீம் ஒன்னு இருக்கும், ஒரு விஷயம் போனா அது எல்லாமே தெரியும். அதுல இருந்து எனக்கு ஒண்ணு வந்தது, அப்பு கடையை காலி பண்ணேன். நான் கெத்தா கார்ல வந்துட்டேன். அது இதுக்கு பின்னாடி ஒர்க் பண்றது யாரு? என் பசங்க. அவங்கள காலை தொட்டு கும்பிட்டாலும் அப்பு கடை தரமணியில மிக பிரம்மாண்டமா திறந்திருக்காங்க. இவர் வரதுக்கு முன்னாடியும் சரி, வந்ததுக்கு அப்புறம் சரி, இந்த ரெஸ்பான்ஸ் குறையாம இருக்கு. மக்கள் மத்தியில எவ்வளவு பெரிய இடம் பிடிச்சிருக்காரு அப்படின்றத நீங்களே பாத்திருப்பீங்க. அப்பு கடை தரமணியில இன்னைக்கு இந்த திறப்பு விழால இவரு கூட நான் இணைஞ்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷம். பேர் வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சப்போர்ட்ல நல்லா இருக்கு, பார்த்தாலே தெரியுது. நீங்க வரதுக்கு முன்னாடியும் சரி, வந்ததுக்கு அப்புறம் சரி, அந்த அன்பு உங்ககிட்ட காட்டிட்டே இருக்காங்க. எங்களுக்கு சூரிய வம்ச பாட்டு தான் ஞாபகம் வருதுன்னு நினைக்கிறேன். இல்ல, நானே அதை ஸ்டேட்டஸ் வச்சிருப்பேன் அடிக்கடி. அதுதான், அந்த ஒரே பாட்டுல வந்து லைஃபே பயங்கரமான ஒரு சேஞ்ச் நடந்துரும். அதெல்லாம் நினைச்சு பாக்குறது உண்டா நீங்க? அண்ட் நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றதுனால நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். எப்படி இருக்கு இந்த அசுரம்? இல்ல, அடிக்கடி அந்த சூரிய வம்சம் அதை சொன்னீங்களா, அந்த பாட்டுல அடிக்கடி கேட்டுன்னு இருப்பேன். சரி, ஏன்னா ஒரு வைப்பா இருக்கும் அந்த பாட்டு. அந்த மாதிரிதான் இருக்கு. ஆனா 4 வருஷம் உழைப்பு, இது டக்குன்னு வரல, ஒரே பாட்டுல யாரும் வர முடியாது. திரும்பி பார்க்கும் போது அந்த 4 வருஷம் உங்களுக்கு என்ன கத்து கொடுத்துருக்கு? 4 வருஷமா கத்து கொடுத்தது கம்பல்சரி, நம்ம வளர விட மாட்டாங்க, அதை நம்ம வளர்ந்து காட்டணும், அதுதான் கத்து கொடுத்து. இன்னும் தினம் தினம் நடக்குது, அது இன்னும் வந்துட்டேதான் இருக்கு. சரி, அப்பு கடை அப்படின்றது ஒரு கடையா இருந்துச்சு, இன்னைக்கு ஒரு பிராண்டா மாறி இருக்கு அப்படின்ற பொழுது கனவுல கூட யாரும் நினைச்சு பார்க்க மாட்டாங்க. அந்த உழைப்பின் இந்த காலத்துல எங்கப்பா கடினமா உழைச்சாலுமே கூட அதுக்கான சக்சஸ் கிடைக்கல அப்படிம்பாங்க. முன்னுதாரணமா நீங்க நின்றுட்டு இருக்கீங்க. அண்ட் எப்படி இருக்கு, முதல்ல தொடங்கினதும் இப்ப தொடங்கினதும் ஒய்ஃபும் பயங்கர சப்போர்ட்டா இருந்திருக்காங்க. நிறைய இடங்களையும் நாங்க பாத்திருக்கோம். உங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் நீங்க அனுபவிச்சிருக்கீங்க இப்ப பார்க்கும் பொழுது? இவ்வளவு 4 வருஷம் உழைப்புக்கு நிறைய ஊர்கள், அதாவது நிறைய இடங்கள்ல உங்களோட கடைகளை பார்க்கும் பொழுது எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கு. இப்ப நான் வரும்போது கூட ரொம்ப ஹார்ட் பீட்ல துடிக்குது, ஒரு ஒரு கடையும் ஹார்ட் பீட் துடிக்குது. ஐயோ, கஸ்டமர் ரொம்ப நேரம் நிக்கிறாங்க. அது டைம் தான் பிளான் பண்றோம், ஆனா அது அது ஏன் அப்படி நடக்குதுன்னு தெரியல. நம்ம வேணுமட்டுமெல்லாம் பிளான் பண்ணல, அது டைமுக்கு வரணும்னு பிளான் பண்றோம், அது டைம் வர முடியல. அதனால இப்ப கூட ஹார்ட் பீட் துடிச்சு, இந்த கஸ்டமர்லாம் நம்மள திட்ட போறாங்களே. ஏன்னா நம்மள நம்பி வராங்க. பையன் கஷ்டப்பட்டு ஒருத்தன் வளர்ந்து வரான், மக்கள் சப்போர்ட் தரமா நீ கரெக்டா நீ பண்ணனா, தரமா கரெக்டா நீ பண்ணனா, நம்ம சப்போர்ட் கண்டிப்பா மக்கள் தருவாங்க. இந்த சக்சஸ் அடைவோம் அப்படின்றது என்னைக்காவது நினைச்சது உண்டா? இவ்வளவு பெரிய பேரும் சரி, இவ்வளவு புகழும் சரி, ஸ்டார்டிங்ல வந்து இவ்வளவு பெருசா வரும்ன்றது நினைச்சு பாக்கல. சரி, இது உள்ள போக போக டீப்பா போக போக கண்டிப்பா நம்மளால முடியும் நினைச்சேன். கண்டிப்பா இது எல்லாமே பிளான்டு தான். ஒரு ஒரு 1 இயரா பிளான் பண்ணி கரெக்டா சக்சஸ் பண்ணி அடிச்சிட்டு இருக்கோம். உங்களோட சக்சஸ் மட்டுமே நாங்க பாத்துட்டு இருக்கோம். லைக் உங்களோட அப்பப்ப அந்த அப் அண்ட் டவுன்ஸ் ஒரு விஷயங்கள் இருக்கும், டவுன் ஆன நேரத்துல எப்படி உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிப்பீங்க? ஒரு 3 டேஸ் முன்னாடி நான் டவுன் ஆயிட்டேன். ஓகே, அது உங்களுக்கே சர்ப்ரைஸா இருக்கும், அதை சொல்ல வேணாம். 3 டேஸ் முன்னாடியே டவுன் ஆயிட்டேன். இப்போ திருப்பி ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கிற மாதிரி தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஆனா நிறைய பேருக்கு தெரியாது, ஏன்னா அப்போட டவுன் இதுல நிறைய இருக்கு. ஆனா நம்மளுக்கு வெறும் வீடியோல பாக்குறதுக்கு மட்டும் அப்படி தெரியும். பிரதீப் வீடியோல மட்டும் அப்படி இருக்கான், அவன் ஓவராப் பண்ணுவான், அவன் சும்மா இப்ப பணம் வந்துட்டு ஆடுறான், அது பண்ற ஆடுறான். ஆனா நம்மளுக்கு தான் தெரியும், ஒரு கறிக்காரங்க காசு கொடுக்க முடியாம, ஒரு அரிசி காசு கொடுக்க முடியாம நம்ம சுத்தி நிக்கிறது நம்மளுக்கு தான் தெரியும். அது வீடியோல அப்படி தெரியும், அப்படி காட்டுறோம் சில பிசினஸ் ட்ரிக்ஸ். மற்றபடிலாம்
இன்னமும் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஒரு எப்படி மோட்டிவேட் ஆகிக்கிறீங்க, எப்படி நீங்க உட்காந்துராம ஓடிக்கிட்டே இருக்கிற விஷயம் இருக்குல்ல, கண்டிப்பா நம்மளுக்கு யாராவது ரோல் மாடலா இருக்கணும், இல்ல நம்ம கூட யாராவது ஓடுறவங்களா இருக்கணும், எந்த இடத்துல எனக்கு அதான் என் மைண்டு தான் எல்லாமே. எப்படி சொல்றது, ஒரு நம்ம நம்மளே ஃபர்ஸ்ட் லவ் பண்ணணும், ஓகே, நம்மளுக்குள்ளேயே கான்பிடன்ட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணணும். நான் இப்ப ஒரு ட்ரெஸ் பண்றோம், ஒரு நல்லா இருக்குன்னா நான் ஃபர்ஸ்ட் நான் லைக் பண்ணும், இது நீ லைக் பண்ணிட்டு இது நல்லா இல்லடான்னு சொல்றதுலாம் எனக்கு ஏத்துக்க மாட்டேன். எனக்கு நல்லா இருக்குது, நான் போறேன், நான் கெத்தா இருக்கிறேன், வயிறு தொப்ப கப்புன்றதுனால எனக்கு கெத்தா இருக்கு, தொப்ப கெத்தா இருக்கு, அந்த மாதிரி நான் கான்பிடன்ட் ஒன்னு ஒண்ணுமே பார்த்து பார்த்து எனக்கு நானே செதுக்கிட்டு இருக்கேன். சிறப்பு, அவ்வளவுதான். அது அதை மைண்ட் செட்டை நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம உருவாக்கணும். நம்மள நம்ம மேல நம்ம கான்பிடண்டா இருந்தா மட்டும்தான் நம்ம ஓட முடியும். நம்ம மேலேயே கான்பிடன்ட் இல்லைன்னா எப்படி? இப்போ எனக்கு 2000 ரூபா வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணேன், இன்னைக்கு ஒரு டபராவே 10,000 ரூபா, 12,000 ரூபா, 15,000 ரூபா. அப்ப அந்த மாதிரி என்கிட்ட எவ்வளவு டபராஸ் இருக்கு, நான் கடங்காரன்னா ஆயிட்டு உக்காந்துருவேன் அப்படின்னா இப்ப பிசினஸ் எப்படி க்ரோத் பண்ண முடியும்? ஓகே, நான் ஒரே டபரா வச்சு நான் பிரியாணி செஞ்சுட்டு நான் மட்டும் இருந்தா போதாது. இன்னைக்கு நான் நிறைய வீடியோஸ்ல வந்து 25 குடும்பம் அப்படின்னு நான் சொல்லுவேன், 25 குடும்பம் இல்ல, அது 100க்கு மேற்பட்டு இருக்காங்க. இப்ப இந்த இங்க இங்க வந்து ஒரு கடை இருக்குல்ல, இவங்க அவங்க பையன் இருக்காங்க, அவங்க அண்ணன் இருக்காங்க, அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆக போது மொத்தம் 6 பேரு, இவங்க இந்த கடைக்கு மட்டும் 6 பேரு, சரிங்களா? நம்ம கடை 25, அந்த மாதிரி எவ்வளவு கடைகள் இருக்கு, அந்த மாதிரி கணக்கு போனா 100க்கும் மேற்பட்ட. இன்னைக்கு ஒரு அப்பு எனக்கு அதுதான் சொல்றேன், திரும்பி பார்க்கும்போது இப்படி திரும்பி இப்படி வச்சுட்டு இப்படி யோசிக்கும் போது நம்மளுக்கு அன்னைக்கு சாப்பாடு வழி இல்லை, ஆனா இன்னைக்கு நம்மளால ஒரு 100 பேரு ஏதோ இருக்காங்க. இப்ப கூட பசங்க நேத்து கூட மீட்டிங்ல சொன்னேன், ஆனா எப்படின்னா உனக்கு லாபமே கம்மியா இருக்கு, எப்படி நான் இது அடுத்த லெவல் எப்படின்னா கொண்டு போறது, எனக்கு பணம் வேணாம், உனக்கு சம்பளம் வர வரைக்கும் நீ வேலை செய், எனக்கு வேணாம், அதை வச்சு நான் மேனேஜ் பண்ணிக்கேன், எனக்கு வேணாம். எனக்கு ஒரு 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 பேரு ஒன்று இருக்குது, அப்பு கடை பிரியாணி ஒரு பிராண்டுன்னு ஒன்று இருக்குது, ஒரு ஓனர்னு இருக்குது, இதை வச்சு நான் ஜாலியாக சுத்தி நிற்கிறேன், எனக்கு பணம் வேணாம். இதையே வைக்கிற அளவுக்கு இப்ப இந்த காலையில வச்சுட்டு இருக்கிற ப்ராப்ளம் வந்து சந்திக்கணும். ஏன்னா அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. ஆமா, எப்படிங்க இல்லாம இருக்கும், ஒரு 10 கிலோ நினைச்சு என்ன பண்ணுவீங்க? ஒரு 7,000 ரூபா, அந்த 7,000 ரூபா யாரு கொடுக்குதா? அந்த மாதிரி தினம் தினம் பிரச்சனை இருக்கு. சும்மா தெரியும் அப்பு வந்துட்டான், கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறான், கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற ஆசை இல்லாமலாம் இருக்கு. அப்படி சம்பாதிச்சாலும் நான் சொன்ன பர்சன்டேஜ் கணக்குல என் பசங்க தான் கொடுப்பேன். சரிண்ணா, இவ்வளோ டவுன் ஆகிற நிறைய இடங்கள நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்களா? இன்னைக்காவது ஒரு நாள் வேண்டாம் வேற வேலைக்கு போயிடலாம் அந்த மாதிரி முடிவுகள் எடுத்தது உண்டா அப்படின்னு வீடியோல சொல்லிருவேன், ஏன்னா ஓடிலாமா அப்படின்னு, ஆனா நான் ஓட மாட்டேன். ஓகே, இதுதான் இறங்கிட்டோம், பாத்துடலாம், பாத்துடலாம், இறங்கி ஸ்ட்ராங்கா ஒரு முன்னாடி ஒரு கால் எடுத்து வைக்கிறேன்னா அதை ஸ்ட்ராங்கா வைக்கிறதுனாலதான் இத்தனை கடைகள் வருது. இப்ப வந்து ஒரு கடை போட்டு நிறைய பேர் தெரியும், இந்த பிரியாணி கடை நிறைய பேர் வச்சிருப்பாங்க, அவங்களுக்கே தெரியும் ஒரு கடை போட்டு அவங்களால சக்சஸா வந்து ரொம்ப கடினமா இருப்பாங்க. நிறைய ஹேட்டர்ஸ் எனக்கு ஆரம்பிச்சு, எதனால தெரியுமா, எப்படி இவன் இத்தனை கடை போடுறான், உங்களுக்கே ஒரு டவுட் வரும், எப்படி இந்த ஒரு தள்ளுவண்டி கடை வச்சுன்னா திடீர்னு ஆடி இறங்குறான், திடீர்னு இவ்வளவு வருது, எப்படி அவங்களுக்குள்ளேயே இவன் பினாமி, அவங்களுக்குள்ளேயே இவன் பணம் ஏதோ கொடுக்குறாங்க, ஏதோ ஹெல்ப் பண்றாங்க, அப்படிலாம் இல்ல. அது என்னோட ட்ரிக்ஸ் இருக்கு, இந்த பணத்தை இதுல போடணும், அதை 10 ரூபாவை தான் அதுல 10 ரூபா போட்டிருப்பான், ஆனா நான் 1 லட்சம் செலவு பண்ண மாதிரி காட்டுறேன். ஓகே ஓகே, சில பிசினஸ் ட்ரிக்ஸ் இருக்கு, அதனால என் பேரை ஃபர்ஸ்ட் நான் பிராண்ட் ஆக்குறேன். சரி, நான் தரமான ஃபுட்டை கொடுக்கணும். அதே மாதிரி அன்னைக்கு ஸ்டார்டிங்ல நான் ஒரே ஆள் செஞ்சேன், இன்னைக்கு ஒரு 4-5 பேர் செய்யும் போது பிரியாணி நல்லா தான் இருக்கும். சில பேர்லாம் பிரியாணி அவ்வளோ ஹைப் இல்லை, அவ்வளோ எது இல்லை அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்கல்ல. என் பிரியாணி நான் திருப்பியும் சொல்கிறேன், டாப் 1 இருக்கோ இல்லையோ, டாப் 10 என் பிரியாணி நல்லா இருக்கும். கண்டிப்பாக இவ்வளோ ரெஸ்பான்ஸும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்க, நல்லா ஓப்பன் ரிவ்யூ நான் இப்போ சொல்கிறேன், சிக்கன் பிரியாணி சாப்பிடுங்க, பீஃப் பிரியாணி சாப்பிடுங்க, ஓப்பன் ரிவ்யூ சாப்பிட்டு கொடுங்க, நல்லா சொல்கிறேன். ஓகே, இல்லை அதோட ரெஸ்பான்ஸ் தான் மக்கள் இவ்வளோ தூரம் அலைக்கடல மாதிரி. கண்டிப்பாக நான் பிரியாணி சாப்பிட்டு தான் வந்திருக்கேன், பிரியாணி சாப்பிட்டு தான் வந்தேன், அந்த பிரியாணி உடச்சு நான் சாப்பிட்டு தான் வந்தேன், எனக்கு தெரியும் அதோட குவாலிட்டி என்ன, நல்லா இருக்கான் நல்லா எல்லாம் நானே சொல்றேன். நீங்க என்ன சொல்றது, நானே சொல்றேன், பசங்க டேய் நேடா பிரியாணி 10 டபரா இருக்கும், 1 டபரா நல்லா இருக்கு, நேடா இது நல்லாவே இல்லை, இது வந்து என்ன சொல்லுவாங்க, காரி தான் துப்புவாங்க. அந்த மாதிரி நான் ஓப்பனா சொல்றேன், ஏங்க இன்னைக்கு அப்பு கடை பிரியாணி தெரியுது, 4 பேருக்கு தெரியுது, மக்கள் வந்து நிக்கிறாங்க அப்படின் போது இவன் ஓப்பனா சொல்றான், இவன் பிளஸ் சொல்றான், மைனஸ் சொல்றான், கறி வரலன்றான், கறி நல்லான்றான், கறி சூப்பரா இருக்குதுன்றான், இந்த மசாலா இது மாதிரி இருக்க கூடாதுனா நல்லா இருக்கணும்ன்றான், யாரு சொன்னா, இது வரைக்கும் யாரும் சொல்லிருக்காங்களா, ஏதாவது பாத்துருக்கீங்களா? பிரியாணி தரமா இருக்கும், என்கிட்ட ஆர்டர் கொடுங்க, நாங்க 5 கிலோல இருந்து 100 கிலோ வரைக்கும் ஆர்டர் கொடுப்போம், எல்லாமே பண்ணி தருவோம் தான் சொல்லுவான். ஆனா நான் மைனஸ் யாராவது ஒரு ஹோட்டலுக்காரங்க சொல்லி பாத்துருக்கீங்களா? அதனாலதான் நீ தனித்துவமா அப்பு கடை பிரியாணி நிக்கிறேன். ஓகே, இதுதான் என்னோட சக்சஸ் காரணம். இல்ல அதான் சக்சஸ் வெற்றி நிறைய கடைகள் இது மட்டுமே பாக்குறாங்க, லாஸ் அப்படின்றது உங்களுக்கு தான் ஏற்பட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு நான் சொல்லவேண்ணா விடுங்க, அது என்னோட இன்ஸ்பிரேஷன் நினைக்கிறாங்களே, அவங்களாம் வந்து பெருசா வரணும். ஏன்னா
மத்தவங்களை வளர விடக்கூடாதுன்றதுலாம் என்னோட மோட்டிவ்ல. என்னை பார்த்து நாலு பேர் வளரணும் சரிங்களா. அப்போ நான் போய் லாஸ் சொன்னா பயந்துருவாங்க. லாஸ் இருக்கும், அதுல ஏகப்பட்ட லாஸ் இருக்கு. ஓகே, அதெல்லாம் அந்த உண்மையை சொன்னா கண்டிப்பா பயந்துருவாங்க. அந்த மேன் பவர் இருக்குல்ல, அவங்கள வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்றதே பெரிய விஷயம். 6 மணிக்கு வந்து அடுப்பு பார்த்தீங்கன்னா 7 மணி 7.5 மணி வருவாங்க. அப்ப பிரியாணி எப்படி 11 மணி 12 மணி போவான், 1 மணி 1.5 மணி போகுது. அந்த மாதிரி எல்லாம் இப்போ ஷிஃப்ட் வைஸா பிரிச்சு நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ப்ராப்பரா இன்னொரு 5 பிரான்ச் இப்போ அக்ரிமெண்ட் சைன் பண்ணியாச்சு. 5 பிரான்ச் வந்தோடனே ப்ராப்பரா ஷிஃப்ட் வைஸா பிரிச்சு பக்காவா ஒரு ப்ராப்பரா தரமான பிரியாணி இன்னும் எக்ஸ்ட்ராவோ இன்னும் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கு. நாங்க சமீபத்துல ஒரு வீடியோல பாக்கும்பொழுது 500 கிலோ அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். இப்போ என்ன நம்பர்ல எட்டி இருக்கு, எவ்வளவு உங்க டார்கெட்டா இருக்கும்? அன்லிமிட்டட் தான் டார்கெட், பட் இப்போ எவ்வளவு போய்கிட்டு இருக்கு? அந்த ஏறிட்டு தான் இருக்கு. மத்த பிரியாணி கேவலமாகுது, என் பிரியாணி நல்லா இருக்கு நான் சொல்லவே மாட்டேன். என் பிரியாணி நானே தாழ்த்தின 10வது இடத்துல சொல்லுவேன். நீங்க சாப்பிட்டு அது 10வது இடமா இல்ல 10வது கீழேயா இல்ல ஒன்னா நீ தான் டிசைட் பண்ண. என்னோட நம்பர் நான் 10வது வைப்பேன். ஏன்னா நான் ஒரு பிரியாணி லவர், 300 பிரியாணி கொடுத்தா நான் சாப்பிடுவேன். இப்பயும் சாப்பிட்டு வந்தா திரும்பி சாப்பிடுவேன். இந்த கார் வீடியோல இருந்தா உங்க மேல நிறைய விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சது, ஏன்டா அப்படின்றது தோணி இருக்கேன். இன்னைக்கு ஏன்னா தோணும் தான். பின்ன தள்ளு வண்டி தள்ளின்னு போனவன் ஆடிக்காரில போனா யாரு ஏத்துப்பா சொல்லுங்களேன். ஏத்துப்பீங்க, அவங்க கூடயே ஒருத்த ஃப்ரெண்டு இருக்கான், நம்மளுக்கு காண்டவன். நீங்க ஒன்னாவே இருந்திருப்பீங்க. அவன் திடீர்னு பைக் வாங்கிடுவான், நம்மளுக்கு காண்டவன். உண்மையா சொல்லுவான், உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. உங்க ஃப்ரெண்டு ஒரு நீங்க சைல்டுஹுட் ஃப்ரெண்டு, நீங்க பைக் வாங்கும்போது சின்னதா ஒரு ஃபீலிங் இருக்கல்ல, பைக்டா நம்ம இன்னும் வாங்கலையா இருக்கும். பாத்துக்கலாம், கடை முடிஞ்சு போனா இவ்வளவு பெருசாகிட்டு என்ன ஆகும்? ஒன்னும் அவங்க கடன் காரன் தானே. அந்த கடன் கொடுக்கறதுக்கு நான் வந்து ஆல்டர்னேட்டிவா நான் யோசிச்சு வச்சுட்டேன். சரி, இது இருந்தா இதை பண்ணுவோம், இது இருந்தா இதை பண்ணுவோம், இது இருந்தா இதை பண்ணுவோம், பிளான் பண்ணி பண்ணணும். சும்மா எத்தன கொத்தனை பண்ணதான் இந்த அளவுக்கு வராது. அந்த பினாமின்லாம் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் பார்க்கும் பொழுது ஏய், அவரோட உழைப்பு என்னன்னு எங்களுக்கு தெரியும். 4 வருஷம் தொடர்ந்து வீடியோ போட்டுட்டு இருக்காரு, என்ன பண்றதுன்றது வீடியோ சொல்லிக்கிட்டே இருக்கு சொல்லிட்டே இருக்கு. ஆனா இதெல்லாம் பார்க்கும் பொழுது சொல்றாங்கல்ல, அவங்கள தப்பு சொல்லக்கூடாது. இல்ல வான விட்டுருங்க, சொல்லி என்ன மாதிரி பண்றீங்க, நான் எதனா உனக்கு கேள்வி கேட்டு நான் எதனா சொல்றேன். அவங்க சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு தெரியாது. நிறைய பேர் கூட நான் கூட ஃபர்ஸ்ட் எல்லாம் பாப்பேன், சில கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிக்க ஒருத்தர் உழைச்சி வருவாங்க. அவங்கள போய் என் பக்கத்துலயே பக்கத்துல இருக்கிறவங்கள கமெண்ட் பண்ணுவாங்க, பேசுவாங்க, ஏய் இதை பண்ற ஏ இப்ப அப்படின்னு. அந்த மாதிரி நான் பார்த்து வளர்ந்துட்டேன். அதனால நான் பெருசா நான் ஏத்துக்கல, கமெண்ட்டே நான் பிளாக் பண்ணி வச்சிட்டேன். இப்ப நான் ஓபன் பண்ணா எனக்கு வாழ்த்துக்கள் ஒரு 100 இருக்குதுன்னா கண்டிப்பா பேட் கமெண்ட் ஒரு 2 இருக்கும். எனக்கு வாழ்த்துக்களே 100 வேணாம், நான் மைண்ட்ல ஏத்த மாட்டேன். தலகணம் அழிச்சிடும் ஏதோ சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நான் எதுவுமே ஏத்துக்கல. சரி சரிங்களா, இப்ப விட்டா நந்து வீட்டுக்கு போயினே இருப்பேன். அந்த மாதிரி நம்ம கார் இது அதுக்கு எல்லாம் எதுவுமே கிடையாது. அதனால மைண்ட்ல நான் ஏத்தவே மாட்டேன். நிறைய பேர் வந்து நெக்கில் ஆயிடுச்சு, பணம் சம்பாதிக்கிறாரு, நான் எனக்கு தானே தெரியும். ஒரு ஜெட்டி வாங்க கூட திட்டில திருத்தினீங்க. இல்ல எனக்கு இதை மட்டும் கேட்கணும்னு ஆசை, ரொம்ப சின்னதா ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ வந்து பெரிய பெரிய பிராண்டு பெரிய பெரிய ஹோட்டல்ஸுக்கு லைக் அவங்களுக்கு இணையா டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது ஹாப்பி, நீங்க இந்த கேள்வி கேட்டீங்க, இதை சொல்லிட்டு இருந்தேன் பசங்கட மீட்டிங்ல. இன்னைக்கு சென்னையில வந்து ஒரு ஒரு முக்கியமான பிராண்ட் எல்லாம் இருக்கு, ஓகேவா? அந்த பிராண்டு ப்ரொமோஷனுக்கு எவ்வளவோ பண்ணாங்க, நம்ம அதெல்லாம் பண்ணாம சும்மா ஒரு வீடியோ, நம்ம வீடியோ மட்டும் தான் போடுறோம். அதே மாதிரி வந்து மீடியாவுக்கு டெய்லி மீடியாவுக்கு செலவு பண்றத நீ மக்களுக்கு வந்து செலவு பண்றாங்க. நீங்க எனக்கு வர்றதே வந்து அவன் தான் சொன்னான். இப்போ ஓகே, நான் உங்களுக்கு ஏதாவது பணம் கொடுத்தேனா? இல்ல, நீங்க வரீங்க, ஒரு பொருத்தம் கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள எடுத்து நம்ம மக்களுக்கு காட்டணும்னு தான் வரீங்க. நான் உங்களுக்கு 1 ரூபாய் கொடுத்தேனா? இல்ல இல்ல, அவர் சொல்லிதான் எனக்கு தெரியும் இந்த மாதிரி இங்க இருக்காங்க அப்படின்னு. அந்த மாதிரி வந்து நிறைய பேர் சொல்லிட்டே தான் இருக்கிறாங்க. நம்ம அதெல்லாம் மைண்ட்ல ஏத்த மாட்டேன், எதையுமே நான் மைண்ட்ல ஏத்த மாட்டேன். அந்த கமெண்ட்டே பிளாக் பண்ணிட்டேன். ஓகே, அதையும் தாண்டி அங்கிருந்து உங்களுக்கு ஏதாவது
லைக் விமர்சனம் இல்ல அங்கிருந்து போன் பண்ணியோ அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்கா? இன்னும் டைரக்டா கேக்குறதுனா அந்த மாதிரி மிரட்டல்கள் ஏதெல்லாம் வந்திருக்கா? அது வரதானே செய்யும். வருது, வரும், அதெல்லாம் வரதான் செய்யும், வரதான் செய்யும். எங்க சம்பந்தமே இல்லாத எனக்கு என்ன, எனக்கு ஒரே ஒரு கேள்வி எனக்கு போன் பண்ணி கேக்குறதுனா தான் பிடிக்காது. ஏன் ரொம்ப பண்ற, ஏன் விளம்பரம் பண்ற, ஏன் அடக்கமா பண்ண, ஏன் இது மாதிரி பண்ற, ஏன் அந்த மாதிரி பண்றன்னா, ஏங்க நம்ம சின்ன வயசுல இருந்து டிவி பாக்குறோம், விளம்பரம் ஒண்ணு இருக்கு தெரியுமா, ஆடுன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா, அது என்னது அவங்களுக்கு புரியுமா புரியலையா? இன்னைக்கு விளம்பரம் தாங்க உலகமே, இன்னைக்கு விளம்பரம் தான், விளம்பரம் தான், விளம்பரம் பண்ணும் போதுதான் இது நல்ல பொருள் எது, நல்ல பொருள் நல்ல இல்லாத பொருள் எதுன்றது தெரியும். நம்ம ஃபர்ஸ்ட் உள்ள சாப்பிட வைக்கணும், அப்போ அவங்க திருப்பி ரிப்பீட் ஆகுறாங்களோ இல்லைன்றது அவங்க அவங்கள இஷ்டம். ஓகே, இல்ல அதுக்கு உங்களை ரிப்ளை என்னவா சொல்லுவீங்க? எந்த ஒரு நாளைக்கு அந்த மாதிரியான கால்ஸ் ஒன்னாவது கம்பல்சரியா வந்துருது? ஒரு நாளா, ஒரு நாளைக்கு 1000 கால் வருது, எடுக்க முடியல. அதுக்கு ஆளை வந்து பாத்துட்டு இருக்கும், ப்ராப்பரா உட்காந்து அதை ஃபுல்லா போன் கால்ஸ் அட்டன் பண்றது. ஓகே, இல்ல இந்த மாதிரி அன்வான்ட் கால்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி மிரட்டல்களா இருக்கட்டும், அதை எப்படி ஃபேஸ் பண்றாரு அப்படின்றதான். எப்படி ஃபேஸ் பண்ணா, கொஞ்சம் வேலை இருக்குது கூப்பிடுறாரு, கொஞ்சம் வேலை இருக்குது கொஞ்சம் கூப்பிடுறாருங்க, வந்துட்டாருங்க. நம்ம ரொம்ப லோ, ரொம்ப 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 லோ. ஓகே, இன்ன வரைக்குமே அதே தான் இருக்கேன், அதே இதுலயே தான் இருக்கேன், வீட்லயும் சரி எல்லாமே அந்த அந்த ஒரு பாயிண்ட்ல தான் இருக்கேன். நான் ஸ்டார்டிங்ல எப்படி இருந்தேனோ அதே பாயிண்ட்ல. ஆனா இன்னைக்கு ஓகே, ஒரு சென்னையில ஒரு ஒரு பெரிய பெரிய பிராண்ட் ஈக்குவலுக்கு நான் ஒரு 10 கடை இருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டுல ஒரு ஒரே ஒரு பிராண்டு ஃபேஸ் ஒரு மூஞ்சி வச்சிருக்கோம், ஒரு பிராண்டு, அதை நம்ம சின்ன வயசுல இருந்தே பாத்துருப்போம், பாத்துருப்பீங்க, அதை நான் பேர் சொல்ல வரேன். அந்த பிராண்டு அதுக்கு ஈக்குவலா இன்னைக்கு எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ஃபேஸோட நம்ம லோகோ மட்டும்தான் அது இன்னைக்கு ட்ரெண்டா இருக்கு. அது நிறைய பேர் ஃபாரின்ல இருந்தெல்லாம் கால் பண்ணி சூப்பரா வாழ்த்துக்கள் நிறைய இருக்கு, ஹேட்டர்ஸோட வாழ்த்துக்கள் நிறைய நிறைய இருக்கு, எல்லாம் எல்லாம் கண்ட்ரில இருந்து கால் பண்ணுவாங்க. இல்ல அந்த கமெண்ட்ஸ் போறவங்க நான் பர்டிகுலர் பாப்பேன், இவரு கடையில நான் சாப்பிட்டிருக்கேன், வந்து டேஸ்ட் கம்மியா இருக்கும், சில இதெல்லாம் போடும் பொழுது ஒரு விஷயம் போனா அது எல்லாமே தெரியும். அதுல இருந்து எனக்கு ஒண்ணு வந்தது, அப்பு கடையை காலி பண்ணும். இது வந்து நான் எந்த மீடியாலும் சொல்லல, ஏன்னா அவங்களாம் நம்மளுக்கு தேவை, அதனால நான் எதுவுமே சொல்லலை, நான் அவங்கள தப்பாவும் சொல்ல. யாரோ இப்போ எனக்கு க்ளோஸ் ஆனவங்க யாரோ அப்படின்னும் போது அப்பு கடையை ஹைப் பண்ணி போடுங்கன்னு ஒருத்தங்க சப்போர்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி யாரோ அப்பு கடையை அழிவுங்க, அப்பு கடைக்கு வீடியோ பெருசா போடாதீங்க, அப்பு கடையை மைனஸ் பண்ணி போடுங்க அப்படின்ற டாக் உள்ள போது எனக்கு ஒன்று வருது. நான் நினைச்சிட்டேன், எதை வேணா பண்ணு, நான் தெளிவா பிசினஸ் பண்ணேன், நான் தெளிவா கொடுக்குறேன், நீ எதை வேணா பண்ணிக்க அப்படின்ற கான்செப்ட்ல பண்றேன். ஆனா அது மாதிரி பண்ணவும் மாட்டாங்க, ஏன்னா நான் என்னோட அவங்களும் உழைச்சிதான் வந்துக்கிறாங்க, நம்மளும் உழைச்சிதான் வந்துக்கிறாங்க, அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க ஒரு நம்பிக்கை, நம்ம பிசினஸ் தெளிவா பண்ணிட்டுருவோம். அடிக்க அடிக்க அதுதான் உண்மை, அடிக்க அடிக்க நான் வளர்ந்துட்டு தான் இருக்கேன். யாரோ ஒரு சில யூடியூபர்ஸ் தப்பு பண்றாங்க, அதெல்லாம் தவறு, அது வந்து ஒருத்தன் கஷ்டம், அந்த உழைப்பை பாரு, அந்த வார்த்தை வரதுக்கு முன்னாடி அந்த உழைப்பை பாரு, இதுக்கு பின்னாடி 100 பேர் இருக்காங்க. நீ அந்த ஒரு வார்த்தையில இன்னைக்கு அந்த அந்த இன்ஸ்டாகிராம் பாக்குறவங்க எல்லாம் நிறைய பேர் நம்பி தான் வராங்க, இப்ப என்னோட வீடியோ பார்த்து நம்பி தான் வராங்க, அதனால நான் அவங்கள தப்பு சொல்ல, அந்த வீடியோ பார்த்து வராங்க. அதே மாதிரி நீங்க வீடியோ போடும்போது இதுக்கு அந்த வார்த்தைக்கு பின்னாடி எவ்வளவு குடும்பம் இருக்குன்னு பாருங்க. எல்லா யூடியூபர்ஸும் சொல்றேன், நீங்க நெகட்டிவிட்டியா போடாது, இல்லையா அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு வேலைக்கு வேலையை தூக்கி போட்டு நீ போய்கினே இரு, கரெக்டா இல்லைங்களா? புரியுது, இதுக்கு பின்னாடி எவ்வளவு குடும்பம் இருக்கு, என்ன நம்பி என்ன நம்பி எனக்குன்ட்டு ஒரு 5 பேர் இருக்காங்கல்ல, என்ன நம்பி ஒரு 100 பேர் நான் பாதுகாத்துட்டு இருக்கேன், ஒரு வளையத்துல வச்சு இப்படி கட்டி பிடிச்சி அணைச்சி வச்சிருக்கேன், அவங்களுக்கு எவ்வளவு குடும்பம் இருக்கு, உட்காந்து பேசுற மீட்டிங்ல எல்லாமே தெரியுது. ஆனா இவர் காணாம போயிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க மத்தியில காண்ற இடம், அதாவது பாக்குற இடம் எல்லாம் அவங்களோட கடைகள் இருக்கும் பொழுது அதுதான் உங்களோட வளர்ச்சியுமே கூட. சோ இவ்வளவு வளர்ச்சியும் இவ்வளவு சப்போர்ட்டும் கொடுக்குற மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? மக்களுக்கு மக்களுக்கு என்ன சொல்ல வரோம்னா, உங்களால் நாள் உங்களுக்காகவே நான் இந்த அப்பு கடை பிரியாணி மேக்சிமம் எவ்வளோ ஒரு ஒரு பிரைஸ் ஃபுல்லாக ஒரு அடங்கமோ, ஏன்னா நிறைய பிரான்ச்சஸ் போகும்போது எவ்வளோ பிரைஸ்ஃபுல்லாக அடங்குமோ
அந்த அளவுக்கு தான் பிரைஸ் வைப்போம். அதிக லெவல்ல நம்ம லாபம் சம்பாதிக்கிறதுக்கு நான் வரல. மக்களுக்கு தரமான பிரியாணி போனோம், கொஞ்சம் ஓரளவுக்கு யாரும் பாதிக்க கூடாது, ஏன்னா இவங்களும் பாதிக்கக்கூடாது, நானும் பாதிக்கக்கூடாது அப்படின்ற பிரைஸ் தான் வைக்கணும். அதனால உங்களால் நான் உங்களுக்காகவே நான் அப்பு எப்பவுமே கடமைப்பட்டிருப்பேன். ரொம்ப நன்றி, லவ் யூ சோ மச். 35 இன்னைக்கு 100 ஆயிருக்கு, அதாவது 100 பேர் உங்களை நம்பி இருக்காங்க. அந்த 100 1000 ஆகும், 1000 10000 ஆகும், உங்க வளர்ச்சி எண்ணற்ற முறையில இருந்துகிட்டே இருக்கும். யாருக்காவது தேங்க்ஸ் சொல்லணும்னு விரும்புறீங்களா? கூட இருக்க நண்பர்கள் யாருக்காவது, இவங்க கஷ்டத்திலயும் சரி இன்ன வரைக்கும் சரி டிராவல் பண்ணிட்டே இருக்காங்க, சந்தோஷமா இருக்கு, இவங்க மாதிரி நல்ல நண்பர்களை நான் சேமிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு யாராவது இருக்காங்களா? இந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது நன்றி தேங்க்ஸ் ஏதாவது சம்திங் ஷேர் பண்ற மாதிரி? இப்ப இருக்கிற என் கூட ஒர்க் பண்ற பசங்களுக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாருக்கும இப்ப இருக்கிற என் கூட ஒர்க் பண்ற எல்லாருக்குமே, ஏன்னா இன்னைக்கு நான் கெத்தா கார்ல வந்துட்டேன், அது இதுக்கு பின்னாடி ஒர்க் பண்றது யாரு? என் பசங்க. ஸ்பெசிபிக்கா தனியா வேணும்னு மட்டும் சொல்லல, எனக்கு ஒரு டீம் இருக்கு, அந்த டீம் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இப்ப இல்ல எப்பவுமே அன்றும் இன்றும் என்றும்ன்ற மாதிரி அவனுக்கு நன்றி கடன் நான் எப்பவுமே நான் பட்டிருக்கேன். அவங்கள காலை தொட்டு கும்பிட்டாலும் கும்பிடுவேன். கேளுங்களேன், ரீசெண்டா 4 முன்னாடி கூட பண்ணேன். ரொம்ப நன்றிப்பா. எவ்வளவு 3 கடை போடல, ஒரு 3 முன்னாடி 3 கடையே போடல. கடை போடாம இருந்து அடுத்த செகண்ட் 2 கடை ஓபன் பண்ண 2 கடை, இது ஒரு கடை வெளியே ஒரு கடை வருது. அந்த மாதிரி பசங்க சப்போர்ட் பயங்கரம். அவனுக்கு இல்லைன்னா நான் இந்த இடத்துக்கு வர முடியாது. அதான் சொல்றேன், நான் வந்துட்டேன், என்ன என் உழைப்புல வந்துட்டேன், நான் வந்துட்டேன் நிறைய பேர் என்ன வரும் கேட்டாங்க. ஒருத்தங்க ஒரு பேசுறாங்க, இது நான் உழைச்சது, உங்க உன்ன மாதிரி வந்து உங்க ஒய்ஃப் சப்போர்ட்டோ யார சப்போர்ட்டோ எனக்கு இல்லை, நான் மட்டும்தான் தனியா வந்தாங்க, யாராலும் தனியா வர முடியாது, அப்பா அம்மா இல்லைன்னா நம்ம இங்க வர முடியும். அந்த மாதிரி இன்னைக்கு என் பசங்கன்னா என் கூட ஒர்க் பண்ற பசங்க, நான் ஓனர் என் வேலை செய்யறேன் சொல்ல மாட்டேன், என் கூட ஒர்க் பண்ற பசங்க, நானும் தான் ஒர்க் பண்றேன். அதனால என் கூட ஒர்க் பசங்க மட்டும்தான் இப்ப நன்றி கடன் சொல்லணும். நன்றி சொல்லணும் அவனுக்கு மட்டும்தான் நான் சொல்லணும். உங்களுக்கு நாங்களும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இவ்வளவு பிஸியான ஷெட்யூல்ல எங்களுக்கு இவ்வளவு நேரம் ஒதுக்கி இவ்வளவு விஷயங்கள் பேசுறதுக்கு தேங்க்யூ சோ மச். மறுபடியும் நான் சொன்ன மாதிரி அந்த 25 பேரும் 100 பேர் ஆயிட்டாங்க, 100 1000 10000 பெருகிட்டே போகும். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ.